கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, பெங்களூர்ல இருக்க கபான் பார்க் தான் போயிட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கபான் பார்க் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ், ஃபேமஸ் பார்க் இன் பெங்களூர். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். பைக்கை வந்து பார்க் பண்ணியாச்சு. பைக் பார்க்கிங்க்கு வந்து 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங்க்கு எவ்வளோன்னு தெரியல, பிகாஸ் நாங்கள் நீங்கள் காரில் போல. அண்ட் தென் வந்து நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 3:30 கரெக்டாக ஷார்ப்பாக அங்கே இருந்தோம். இதுதான் வந்து பார்க்கோட வந்து என்ட்ரன்ஸ். ஸோ டிக்கெட் வந்து லெஃப்ட் சைடில் போய் டிக்கெட் கவுண்டரில் போய் நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும். இங்கே வந்து 2 ஸ்பெஷலுங்க. ஒன் வந்து போட்டிங் இருக்கும்னு சொன்னாங்க, இன்னொன்று வந்து ட்ரெயின் மாதிரி இருக்கும், ட்ரெயின் ட்ராவல் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ என்னன்றது நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ வந்து டிக்கெட் வந்து வாங்கிட்டோம். நம்ம வந்து இப்போ ட்ரெயின் தான், ட்ரெயினில் தான் போக போகிறோம். ஸோ இது வந்து ட்ரெயின், இந்த ட்ரெயின் எங்கே போனால் ஃபுல்லாக இந்த கபான் பார்க்கே வந்து ஃபுல்லாக சுற்றி காமிக்கும். ஆக்சுவலி நானும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி வீக்கெண்ட் அப்படின்றதால. ஸோ வந்து நம்ம போய் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்ட் இதோட டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் வந்து 20 ருபீஸ், அண்ட் வந்து ட்ரெயினுக்கு போகிறதுக்கு 30 ருபீஸ், அண்ட் போட்டிங் வந்து 30 ருபீஸ். ஸோ டோட்டல் வந்து 80 ருபீஸ் ஆகும். ஒர்த்தா இல்லையா நம்ம பார்த்துருவோம். கைஸ் நெக்ஸ்ட்டு வந்து போட்டிங் என்ட்ரி தான் போக போகிறோம். ஸோ போட்டிங் என்ட்ரிக்கு முன்னாடி தான் இருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எனக்கு வந்து குயின்ஸ்லேண்ட் ஞாபகம் வந்துச்சு. சென்னையில் நம்ம குயின்ஸ்லேண்ட் போவோம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா நல்லா இருக்குல்ல? இது என்னன்னு தெரியுதா? நம்ம விஜய் மல்லையா இருக்கார்ல, அவரோட வீடு தான் அது. பில்டிங் மேலே பில்டிங் கட்டியிருக்காரு சாரு. ஸோ அவரோட வீடு தான் அது. கைஸ் டாய் ட்ரெயின் வந்து நல்லா தான் இருந்தது. வந்து அடல்ட்ஸ்க்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இல்லைனாலும் கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வரீங்க, அப்போ கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த பார்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து ஓவரால் வியூ வந்து கொடுக்கறதுக்காக தான் அந்த ட்ரெயின் வந்து திங்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓவராலாக ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் போட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தான் இந்த ஒரு ட்ரிப் அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்மளை கூப்பிடுவாங்க. வெயிட் பண்ணுவோம். இது
கைஸ் போட்டிங் வந்து முடிச்சிட்டோம். நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக ரெண்டு ரவுண்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான். ஸோ அதனால வந்து ரெண்டு ரவுண்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ 30 ருபீஸ்க்கு ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஜாலியாக ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் பெங்களூர் வந்தீங்கன்னா அந்த கபான் பார்க் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அடல்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, பார்த்துருப்பீங்க. பட் கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு ஃபன்னான பிளேஸாக வந்து இது இருக்கும். அண்ட் வந்து 5:30 வரைக்கும் தான் வந்து இங்கே ஓப்பனாக இருக்கும். 5:30 மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அலோட் கிடையாது உள்ள. ஸோ எதுவும் வந்தாலும் நான் இங்கே வந்து ஒரு 2:00, 3:00 வந்தீங்கன்னா 5:30 முடிச்சிடலாம். அப்படி இல்லைனா மார்னிங் ஒரு 10:30 மேலே ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஈவினிங் 5:30 மேலே ஓப்பன் கிடையாது. ஸோ அது மட்டும் ஷுர். ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் கவிதா. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு பெங்களூரில் ஏதாவது ஒரு பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அன்டில் தென், பை பாய்.